example 6.35 determine whether the pair of straight lines are parallel ரெண்டு லைன்ஸ் பேரலல்லா இல்லையானு கேக்குறாங்க find the shortest distance between them அது பேரலல் லைன்ஸா ஸ்கியூ லைன்ஸா அல்லது இன்டர்செக்டிங் லைன்ஸா தெரியாது எதுவா இருந்தாலும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடினு சொல்றாங்க அது தெரிந்த மாதிரி கொடுத்துக்கிற ரெண்டு ஈக்குவேஷனுமே வெக்டார் ஃபார்ம் பேராமெட்ரிக்ல இருக்கு இப்போ வெக்டார் ஈக்குவேஷன்ல அந்த டிங்கிறது பேராமீட்டர் பேராமீட்டர் கூட இருக்கிறது பேரல் வெக்டார் அந்த பேராமீட்டர் இல்லாம இருக்கிறது அந்த பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் அப்போ இந்த பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் நேம் ஏ வெக்டார் ஏன்னா பாயிண்ட்னா ஏ வெக்டார் ஒரு லைன்ல இன்னொன்னு அந்த பேரலல் பி வெக்டார் அந்த டி கூட இருக்கிறது பி வெக்டார் அடுத்தது இன்னொரு லைன்ல அந்த பேராமீட்டர் எஸ் பேராமீட்டர் இல்லாம இருக்கிறது பாயிண்ட் அந்த இன்னொரு லைனோட பாயிண்ட்க்கு என்ன நேம் சி வெக்டார் இங்க ஐ கேப் இல்ல அதனால ஜீரோ ஐ கேப்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன் மென்ஷன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை

அப்படின்னா பி வெக்டார் அண்ட் டி வெக்டார் ஆர் நாட் பேரலல் அந்த ரெண்டு பேரல இருந்தா ஆட்டோமேட்டிக்கா கிவன் லைன்ஸ் பேரல இருந்துருக்கு இப்போ இந்த ரெண்டு பேரல இல்ல அப்ப அந்த குடுத்துக்க லைன் என்னவா இருக்காது தே ஆர் நாட் பேரலல் ஹென்ஸ் கிவன் லைன்ஸ் ஆர் நாட் பேரலல்

மைனஸ் டூ ஐ கேப் அடுத்தது ப்ளஸ் டூ ஆப்போசிட் சைன் மைனஸ் சிக்ஸ் டூ மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபோர் ஜே கேப் அடுத்தது மைனஸ் த்ரீ ஆப்போசிட் சைன் மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ ஆட் பண்ணால் மைனஸ் சிக்ஸ் கே கேப் பாக்ஸ் ப்ரோடெக்ட் ஆஃப் சி வெக்டார் மைனஸ் ஏவிக்டார் பி வெக்டார் டி வெக்டார் கண்டுபிடிக்கலாம் அது ஜீரோ வந்தால் இன்டர்செட்டிங் லைன்ஸ் ஜீரோ வரலனா ஸ்டூ லைன்ஸ் பாக்ஸ் ப்ராடெக்ட்னாலே டிடர்மெண்ட் மெத்தட் சி வெக்டர் மைனஸ் சே வெக்டர் ஐ கேப் ஜே கேப் கேகே போட கோயேஃபிஷியல்ஸ் மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் மைனஸ் சிக்ஸ் அடுத்து அந்த பி விக்டரில் டூ த்ரீ ஃபோர் அடுத்து டி விக்டார் ஒன் டூ த்ரீ கவுனிக்கலாம் இது ஆர் த்ரீ தேர்ட் ரோ இது ஆர் ஒன் ஃபஸ்ட் ரோ இது பூரா

எக்கச்சக்கமான டிஸ்டன்ஸ் வரும் இப்ப இருந்தே பெரிய டிஸ்டன்ஸ் வந்துட்டே இருக்கு இந்த பாயிண்ட் கூட இங்க ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்போ இதுல எது ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் தான் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அதாவது அங்க டிஸ்டன்ஸே இல்லை அப்போ ஜீரோ So வாட் இஸ் த shortest distance between them? Zero. ஏன்னா ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகுனாலே நிறைய டிஸ்டன்ஸ் வரும் அதுல ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ங்கிறது மினிமம் டிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல ஜீரோ தான் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் Shortest distance between them, them not the intersecting line, is zero.